மகளிர் தினத்தினை முன்னிட்டு விமன் இந்தியா மூமெண்ட் சார்பாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விமன் இந்தியா மூமெண்ட் நெல்லை மாநகர மாவட்டம் சார்பாக மேலப்பாளையத்தில் பெண்களின் வலிமையே தேசத்தின் வலிமை என்ற தலைப்பில் மகளிர் தினத்தினை முன்னிட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட தலைவி ரினோஷா தலைமை தாங்கினார். மாவட்ட துணைத் தலைவி நூர் நிஷா வரவேற்புரையாற்றினார். மாவட்ட பொதுச் செயலாளர் ஃபாத்திமா முன்னிலை வகித்தார். புறநகர் மாவட்ட பொதுச் செயலாளர் நுஸ்ரத் சிறப்புரையாற்றினார். அவர் தனது உரையில் வருடந்தோறும் மார்ச் 8 உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. தாயாக, தாரமாக, அக்கா தங்கையாக, மகளாக, தோழியாக நம் உறவின் அனைத்து நிலையிலும் நிறைந்திருக்கிறார்கள் பெண்கள். எப்போதுமே உடலால் வலிமை மிக்க ஆண்களை விட மன வலிமை நிறைந்த பெண்கள் சிறப்பு மிக்கவர்களே. அரசியல், சமூக செயல்பாடுகள், பொழுதுபோக்கு, விளையாட்டு, தொழில்துறை என சகல துறைகளிலும் இன்று பெண்கள் இல்லாத இடங்களே இல்லை. ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்வது வெறும் பழமொழிக்காக மட்டுமல்ல, ஆண்கள் துவண்டு போகும் நேரங்களில் தாங்கி பிடித்து நேர்மறை எண்ணங்களை ஆண்கள் மனதில் விதைத்து மீண்டும் வாழ்க்கை என்னும் பந்தயத்தில் முன்பை விட பல மடங்கு வேகத்தில் ஓட வைப்பதில் பெண்களின் பங்கு அதிகம். பெண்களின் ஜனநாயக ஆயுதம் மற்றும் உரிமை தேர்தலில் வாக்களிப்பது, அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றார். இறுதியாக மாவட்ட நிர்வாகி ஃபாத்திமா நன்றியுரையாற்றினார். இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டனர். இன்று மார்ச் 8 மகளிர் தினம் உலகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு சாராம்சமாக பெண்களின் வலிமையே தேசத்தின் வலிமை என்று உலகம் முழுவதும் பயணிக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மகளிர் அணியான விமன்ஸ் இந்தியா மூமெண்ட்டின் சார்பாக நெல்லை மாவட்டம் மாநகர் மாவட்டம் மேலப்பாளையத்தில் வைத்து விமன்ஸ் இந்தியா மூமெண்ட்டின் சார்பாக பெண்களின் வலிமையே தேசத்தின் வலிமை என்ற சிறந்த முழக்கத்தோடு மார்ச் 8 சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. இன்று உலகத்தில் எத்தனையோ டே கொண்டாடப்பட்டு வந்தாலும், அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் டே, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, லவ்வர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டே கொண்டாடப்பட்டு வந்தாலும், இன்றைக்கி விமன்ஸ் டே அப்படிங்கிறது ஒரு டேயாக தான் கருதப்பட்டு வருதே தவிர, பெண்களுக்கு எந்த விதமான சுதந்திரமோ, பெண் குழந்தைகளுக்கோ, பெண்களுக்கோ சுதந்திரமோ, எந்த விதமான பாதுகாப்போ இல்லாத ஒரு நாட்டில் தான் இன்றைக்கி பயணிச்சிட்ருக்கோம். இதை வந்து என்னென்னு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக இன்றைக்கி நெல்லை மாநகர் மாவட்டத்தில் வச்சு என்னென்னு எஸ்டிபி ஆஃபீஸில் வச்சு சிறப்பு கருத்தரங்கம் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. விமன்ஸ் இந்தியா மூமெண்ட்டுடைய மாவட்ட தலைவி, நெல்லை மாநகர மாவட்ட தலைவி மஹமுதா ரினோசா.